டெல்லியில் மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இடிபாடுகளிலிருந்து தற்போது வரை 4 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த 4 பேரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெட்ரோ ரயிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. டெல்லி கோகுல்புரி என்ற இடத்தில் மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, விபத்திற்கு என்ன காரணம், உயிரிழந்தவர் யார், காயமடைந்தவர்களின் தற்போதைய நிலை என்ன? இன்று காலையிலே டெல்லி மெட்ரோவுடைய பிங்க் லைன் என அழைக்கப்படும் கிழக்கு டெல்லி பகுதியிலிருந்து மேற்கு டெல்லி பகுதி வரை செல்லக்கூடிய மிக நீளமான மெட்ரோ சேவையில் உள்ள ஒரு நிறுத்தத்திலே கட்டுமானம் இடிபாடு ஏற்பட்டது. மேல் தளம் இடிந்து வீழ்ந்தது, செவர் இடிந்து வீழ்ந்தது. இந்த விபத்திலே இடிபாடுகளில் பலர் சிக்கிக் கொண்டதாகவும் அதிலே 5 பேர் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். காயமடைந்த 5 நபர்களிலே வினோத்குமார் என்பவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவர் டெல்லியில் உள்ள கராவல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர். இதைத் தவிர அந்த கட்டுமானம் இடித்து வீழ்ந்தபோது அந்த பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள் பல சேதமடைந்திருக்கின்றன. மேலும் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மேல் தளம் இடிந்து வீழ்ந்ததற்கு காரணம் என்ன, சுவர் இடிந்ததற்கு காரணம் என்ன என்று தற்போது ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் கோகுல்புரி மெட்ரோ நிலையத்துக்கு சென்றனர். அங்கே இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. பின்னர் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போதுதான் கராவல் நகரை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இடிபாட்டுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த இடிபாடு ஏற்பட்டது, செயல்பாட்டில் உள்ள ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்திலேயே இது போன்ற இடிபாடு ஏற்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணத்தை என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என தற்போது அங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பின்னர் டெல்லி மெட்ரோவை சேர்ந்தவர்கள் விவரங்களை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம். வேதவல்லி, செயல்பாட்டில் இருந்த மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.